ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியாகாண்டம் 48 சர்க்கம் அயோத்தி மாநகரின் புலம்பல். இவ்விதமாக துயரப்படுபவர்களும் அதிகமான மனச்சங்கடத்தை உடையவர்களும் நீர் ததும்பிய கண்களை உடையவர்களும் உயிர் நீங்கினும் நன்றென்று கருதுபவர்களும் ராமருடன் சென்று திரும்பி வந்தவர்களும் தைரியமற்றவர்களுமான நகரத்தவர்களின் உயிர்கள் உடம்பை விட்டு நீங்கின போல் தோன்றின. அவர்கள் தத்தம் வீட்டை அடைந்து பெண்டுகள் பிள்ளைகள் இவர்களால் சூழப்பட்டு நீர் நிறைந்த முகங்களை உடையவர்களாய் அழுதார்கள். ஒருவரும் சிநேகிதரை கண்டபொழுதும் மகிழவில்லை. அபூர்வமான வஸ்துக்களை அடைந்த போதிலும் கழிக்கவில்லை. வணிகர்கள் கடைகளில் விற்கும் பொருள்களை பரப்பவில்லை. புண்ணியத்தின் பயனாகிய மனைவி புதல்வர் முதலியவர்கள் விளக்கத்தை அடைந்திருக்கவில்லை. இல்லறத்தார்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை. முன்பு கேட்ட பொருளை பெற்ற போதிலும் ஒருவரும் அதற்காக மகிழ்ச்சியடையவில்லை. மிகுதியாக பொருள் கிடைத்த போதிலும் ஒருவரும் ஆனந்திக்கவில்லை. முதல் பிள்ளை பெற்ற தாயும் சந்தோஷமடையவில்லை. வீட்டுக்கு திரும்பி வந்த தத்தம் கணவர்களை மனைவியர் அழுதுகொண்டு மரவெட்டிகளால் யானைகளை கொட்டுவது போல கொடும் சொற்களால் பழித்து பேசலானார்கள். எவர்கள் ராகவரை பார்க்கவில்லையோ அவர்களுக்கு வீடுகளாலாவது மனைவியாலாவது பொருளாலாவது பிள்ளைகளாலாவது வேறு வகை சுகங்களாலாவது என்ன பயன்? இவ்வுலகத்தில் உத்தம புருஷர் ஒருவரே. அவர் யாரெனில், சீதையுடன் ராமருக்கு காட்டில் பணிவிடை செய்து கொண்டு அவரை தொடர்ந்து சென்ற லக்ஷ்மணரே. ராமர் புகுந்து ஸ்நானம் செய்யும் நதிகளும் தாமரை ஓடைகளும் பொய்கைகளுமே புண்ணியம் செய்தவைகள். மிக அழகிய மர வரிசைகளையுடைய காடுகளும் நதிகளும் நீர் மிகுந்த நிலங்களும் தாழ்வரைகளுடன் கூடிய மலைகளும் ராமரை விளங்கச் செய்யப் போகின்றன. காடுகளையேனும் பர்வதங்களையேனும் ராமர் அடைவார். அவைகள் இஷ்டமான விருந்தைப் போல வந்த ராமரை அருச்சிக்க வல்லமை உடையவைகளே. விசித்திரமான பூக்களை தலையணியாக பெற்றனவாயும் அநேக விதமான பூங்கொத்துக்களை உடையனவாயும் வண்டுகளால் விளங்குவனவாயும் உள்ள மரங்கள் ராமரை தங்களை காணச் செய்யும். மலைகள் காலமல்லா காலத்திலும் தம்மிடத்து வந்த ராமருக்கு முக்கியமான பூக்களையும் பழங்களையும் அன்போடு காட்டும். பர்வதங்கள் ஆச்சரியத்தை உண்டாக்கும் அநேக விதமான அருவிகளால் பரிசுத்த ஜலங்களை உண்டாக்கப் போகின்றன. மலை உச்சிகளிலுள்ள விருட்சங்கள் தங்களுடைய அடிகளில் இறைந்துள்ள துளிர்கள் புஷ்பங்கள் இவைகளால் ஆகிய படுக்கைகளில் சீதையுடன் ராமரை கூடி கலந்து விளையாடச் செய்யும். எங்கு ராமர் இருக்கின்றாரோ அங்கு அச்சம் உண்டாகாது, அவமானம் உண்டாகாது. மகாபாகுவாயும் தசரதருக்கு புதல்வராயும் மகானுபாவராயும் இருக்கும் அவர் சூரரன்றோ? அவர் நமக்கு சமீபத்தில் இருப்பாராகையால் நாம் அவரை தொடர்ந்து செல்லுவோம். எல்லாரையும் தாங்கும் தன்மை வாய்ந்த அம்மகானுடைய தாழ் நிழல் நமக்கு வெகு சுகமாயிருக்கும். அவர்தாம் இந்த ஜனங்களுக்கு தலைவர், அவர்தாம் கதி, அவர்தாம் நம்மால் அடையத்தக்கவர். நாங்கள் சீதைக்கு பணிவிடை செய்கிறோம், நீங்கள் ராமருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று இவ்வண்ணம் வெகு துயரத்துடன் அந்நகரத்து பெண்டிர்கள் தங்கள் கணவர்களை நோக்கி பேசியும் துக்கம் தணியப் பெறாதவர்கள் ஆனார்கள். அவர்கள் மீண்டும் காட்டில், ராமர் உங்களுக்கு யோகக்ஷேமத்தை செய்வார்,
சீதை பெண்டிராகிய எங்களுக்கு யோகக்ஷேமத்தை செய்வார். சிறப்பற்றதும் மனத்திற்கு சங்கடத்தை நினைப்பிப்பதும் மனத்துக்கு பிடியாததும் இதயத்தை முறியச் செய்வதுமான இந்நகரவாசத்தால் யார்தாம் மகிழ்வார்கள்? இந்த ராஜ்யம் கைகேயினுடையதாகிவிட்டால் தர்மமற்றதும் தலைவனற்றதுமாய் போய்விடும். ஆகையால் நமது உயிரால் பிரயோஜனமில்லை. இதை பற்றியே இவ்வாறிருக்க புத்திரர்களாலும் பொருள்களாலும் பயனில்லை என்பதை பற்றி கேட்க வேண்டுமா என்ன? செல்வத்தின் பொருட்டு தனது மகனையும் கணவனையும் கைவிட்டவளும் குலத்தை கெடுக்க வந்தவளுமான கையை வேறு யாரைத்தான் துயரத்து நின்று காப்பாள்? நாங்கள் பிழைத்திருக்கும் கைகேயினுடைய ராஜ்யத்தில் வேலை செய்து பிழைப்பவர்களாய் ஒருபொழுதும் வசிக்க மாட்டோம். இவ்விஷயத்தில் எங்கள் பிள்ளைகளின் மேல் ஆணையிடுகின்றோம். எவளொருத்தி கருணையில்லாமல் மகாராஜாவினுடைய புத்திரரை காட்டுக்கு ஓட்டினாளோ, அதர்ம வழியில் செல்லும் அந்த துஷ்டையிடம் எவன்தான் சுக்கமாக வசிப்பான்? கைகேயியால் வருத்தப்பட்டதும் பிடிப்பற்றதும் நாதனில்லாததுமான இந்நாடு முழுவதும் அவள் நிமித்தமாக நாசமடையப் போகின்றது. அரசர் ராமரை விட்டு பிழைத்திருக்க மாட்டார். தசரதர் மாண்ட பிறகு ராஜ்யத்தில் நாசம் வருதல் நிச்சயம். புருஷர்களே, புண்ணியமற்றவர்களும் வறுமையை அடைந்தவர்களுமான நீங்கள் இவ்விஷயத்தை நன்றாக ஆலோசித்து எங்களுடன் கூடியவர்களாய் விஷத்தையாவது குடியுங்கள். ராமரை தொடர்ந்து காட்டுக்காவது செல்லுங்கள், அல்லது முகமறியாத தேசத்திற்காவது செல்லுங்கள். மன்னவர் பொய்யாக வரமொன்றை கற்பித்து ராமரை சீதையுடன் லக்ஷ்மணருடனும் ஆரண்யத்திற்கு ஓட்டினார். கொலையாளிகளிடம் பசுக்கள் போல கைகேயினுடைய அதீனத்திலிருக்கும் பரதரிடம் நாங்கள் அரசரால் வைக்கப்பட்டோம். லக்ஷ்மணருக்கு முன் தோன்றியவரான ராமர் பூர்ண சந்திரனுக்கு ஒப்பான முகமும் கரியமேனியும் மறைந்ததோட்சந்தியும் சத்ருக்களை எல்லாம் வெல்லும் பராக்கிரமமும் முழந்தாள் வரையில் நீண்ட கைகளையும் தாமரை மலர் போன்ற கண்களையும் உடையவர். ஒருவரை கண்டவுடன் தாமே முன் பேசுபவர். மதுரமான தன்மை வாய்ந்தவர். உண்மையையே உரைப்பவர். மிக்க பலமுள்ளவர். எல்லோருடைய மனத்தையும் கவர்பவர். சந்திரன் போல் அழகாக விளங்குபவர். புருஷர்களில் சிறந்தவர். மத யானை போல் நடப்பவர் மகாரதர். அவர் காட்டில் சஞ்சரியா நின்று கொண்டு காட்டையே விளங்கச் செய்வார் என இவ்வாறு அழுது கொண்டு யமனிடத்தினின்று பயத்தை அடைந்தவர்கள் போல அலறினவர்களாய் துக்கத்தால் பரிதபித்து கதறினார்கள். இவ்விதமாக தங்கள் வீடுகளில் ராமரை குறித்து மாதர்கள் அழுது கொண்டிருக்கையில் சூரிய பகவான் அஸ்தமித்தான். இரவும் வர ஆரம்பித்தது. ஹோமம் செய்ய அக்னிகள் வளர்க்கப்படவில்லை. வேத அத்தியாயனம் செய்யப்படவில்லை. புராணமும் படிக்கப்படவில்லை. அப்பொழுது அந்நகரம் இருளால் பூசப்பட்டது போல் இருந்தது. வணிகர்களுடைய கடை பொருள்களற்றதும் பற்றுக்கோடு நீங்கியதும் சந்தோஷமின்றி இருப்பதுமான அயோத்தி மாநகரம் நட்சத்திரங்களற்ற ஆகாயம் போல் விளக்கமின்றி இருந்தது. நகரத்து பெண்டுகள் ராமரை தங்கள் புதல்வர்களை விட விசேஷமாக எண்ணியிருந்தபடியால் அவரை குறித்து மிகவும் துக்கித்தவர்களாய் பிள்ளையாவது சகோதரனாவது காட்டிற்கு சென்றால் எவ்வாறு புலம்புவார்களோ அவ்வாறு மிக எளிமையாக அறிவு கெட்டவர்களாய் புலம்பினார்கள். ஆட்டம் பாட்டு வாத்தியம் இவைகள் ஒழிந்ததும் மகிழ்ச்சியற்றதும் கடைகள் திறக்கப் பெறாததுமான அயோத்தி மாநகரம் அப்பொழுது நீர் குன்றப்பெற்ற சமுத்திரம் போன்று இருந்தது. இத்துடன் 48 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம ராம.